இப்ப தெரியுதுரா மாடு ஏன் பால் கம்மியா கறக்குதுன்னு. நில்லுங்கயா, நான் சொல்றது கேளுங்க. எல்லாம் லைவா இருந்துச்சுரா, நல்லா பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டால. என்னையா புரியாம பேசுற? என்னடா புரியாம ஐயா பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் என்னோட கிறுக்குத்தனமான பிளான் தான். உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் உங்களோட சேர்த்து என்னையும் வெளில அனுப்புறதுக்கா? நான் வீட்டுக்குள்ள இருந்தாதானே உங்க ரெண்டு பேரையும் சேர்க்க முடியும். ஐயா இப்படி பேசுவோம் நான் நினைக்கவே இல்லடா. மதி, உங்களை விட்டு நாங்க எப்படி தனியா இருக்க போறோம் தெரியலடா. கவலைப்படாதயா, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப நம்ம வீட்டுல உங்களை சேர்த்திருந்தாங்கன்னா அண்ணி வீட்டுல கோவப்படுவாங்க, அண்ணி வீட்டுல சேர்த்திருந்தாங்கன்னா நம்ம வீட்டுல ஐயாவும் அம்மாவும் கோவப்படுவாங்க. இப்ப நீங்க தனியா இருந்தாதான் ரெண்டு பேர் வீட்லயும் உங்க மேல கவலைப்படுவாங்க, கூடிய சீக்கிரம் சேர்த்துக்குவாங்க. மதி சொல்றதும் சரிதாங்க. இங்க பேர் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர் ரவி வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்கே இருங்க, கீ எடுத்துட்டு செருப்பு போட்டு வந்து வந்துருவா? வந்துருவையா? சரி பண்ணி நீ திருந்த மாட்டடா. உங்ககிட்ட இருந்து எப்படி கறக்கறதுன்னு எனக்கு தெரியும். எடுக்கிறது குடும்ப கதை, இதுல டபுள் மீனிங் வேற. பணத்தை ஐயோ ஏதாவது சொல்லண்டி. பேசுடி, இப்படியும் பேச மாட்டா. என்னடி அது சிலை ராணி சொன்னாதானே? சொல்ல, நீயும் சொல்றீ. என்ன விஷயம் மதி? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். இனிமே பார்த்து என்ன ஆக போகுது மதி? என் அக்கா கல்யாணத்துல நடந்த தப்ப என் கல்யாணத்துல சரி பண்ணிடலான்னு என் குடும்பத்துல முடிவு பண்ணி எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணனும் நீயே சொல்லு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் அக்காவை கூட்டிட்டு போகும்போது நீ இன்னொரு கையில என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா எல்லாமே ஒரேடியா முடிச்சு போயிருக்கோம்ல. நம்ம பார்த்து பேசி எதுவுமே நடக்க போறது இல்ல மதி. கவலைப்படாத, நம்ம சேர்வோம். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்ல. நீங்க வந்தா ரெண்டு பேருக்குமே கஷ்டம்தான். இனிமே இங்க வராத மதி. செல்வராணி, செல்வராணி நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும்பா. அம்மாடி, நீ செத்துட்டேன்னு சொன்னாங்களேடி. ஏமா, நான் செத்தாதான் வரியா? என்ன வார்த்தை நீ பேசுற? என்ன பார்க்காம இருந்துட்டே நீ பண்ணிட்டீங்க. ஐயா ஐயா ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க படுற கஷ்டத்தையும் பார்த்து நம்மள ஒண்ணு சேர்க்கதான் இந்த மாதிரி மதி ஆக்சிடென்ட் போய் சொல்லி ஐயா அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஐயா அடிப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன வெள்ளையா இருக்கு இது கூட தெரியல. தனி குடித்தன வேற. நாடகம் போட்டு நம்மள ஏமாச்சிட்டீங்க. படிச்சது இன்னைக்கு உருப்படியா ஏதோ பண்ணிருக்க. அழாதமா, அதான் நல்லா இருக்காங்களே. பாத்துமா பாத்து. ஏய் தம்பி, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க.
இன்னொரு விஷயம், நான் என்ன வீட்டுக்கார்ட்ட கூட கேக்கல, பிள்ளைய மருமகளையும் நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறோம். மூத்தவனை நினைச்சாதாங்க பயமா இருக்கு. இந்த நிலைமையில எங்களால இவளுக்கு ஒரு சீமந்தம் கூட பண்ணி வைக்க முடியல. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அவ எங்க வீட்டு போறாங்க, நாங்க சீமந்தம் பண்ணி வைக்கிறோம். நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறோம். எல்லாரும் வந்துருங்க. பெரியவனை நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எப்படி முயற்சி பண்ணி வந்துடுற சம்பந்தி? வாங்க வாங்க சொன்னா யோசிக்கிறீங்க. அம்மா வந்துருமா? என்ன நீங்க எல்லாம் கூட எல்லாரும் வந்துருங்க. மதி என்னயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நான் விஷம் குடிச்சப்ப நீ என்னை காப்பாத்தின. நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச. பிரிஞ்சு குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். ஒரு அண்ணனா இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் தம்பியா இருந்து நீ செஞ்சிருக்கா. யோ, நீ என் அண்ணையா? என்னையா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுற மாதிரி பேசுற. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஐயா பேர் வைப்பான், பொம்பளை பிள்ளை பிறந்தா அம்மா பேர்.